நாம் ஒரு சில விஷயங்களை இங்கே வெளிப்படையாக பேச வேண்டி இருக்கிறது. ராமராஜ்யம் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற நம்முடைய முனியாண்டி விலாசியுடைய ஓனர், நம்முடைய பெரிய அமாவாசை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் முதலமைச்சர் தானா இல்லைன்னு சொல்லல. இங்க பிரஸ் நோட்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, முதலமைச்சர் டீ கொடுத்தாரா, டீ குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு வந்தாரா, அது பிரஸ் நோட்டு. டீ குடிச்சா காசுதான் கொடுக்கணும், அப்புறம் என்ன ஓசிலியா கொடுப்பான் டீ, அது பிரஸ் நோட்டுங்க. அந்த பிரஸ் நோட்டுக்கு அது வேற வழி, அது டீ குடிச்சிட்டு காசு கொடுத்தா அப்படிங்கறது செய்தி, செய்தி குறிப்புல வெளிவருது. நான் என்ன கேக்குறேன், டீ குடிச்சிட்டு காசு கொடுக்கறதா இப்ப செய்தி, டீ குடிச்சிட்டு காசு கொடுக்கறதா இப்ப செய்தி? மோடி சட்டைய கோத்து புடிச்சு, ஏண்டா எங்களுடைய நாடும் காவேரியும் காவேரி சார்ந்த மணலும் காவேரி தீர்ப்பு கொடுத்துட்டா, அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி எங்கள் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை நீ காப்பாற்றி இருக்கணும்னு புடிச்சிருக்கணுமா இல்லையா? உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுகிறதோ அதை நாங்கள் அப்படியே செய்வோம். யார் மோடி? சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிறவன் தான் யோக்கியன். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து நாளையோட முடிய போது, 29ஆம் தேதி காலையில விடுஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, 6 வாரம் முடிஞ்சு போச்சு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல இன்னும் இவங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பொண்ணு வயசுக்கு வந்துடட்டும். நம்மளுடைய உரிமைகளை கேட்டு பெறுவதற்கு வக்கற்ற அடிமை புழுக்களாய் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்.